வணக்கம், வெல்கம். இது சிம்பிளி சமையல். நான் உங்கள் ரேகா. எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை வேண்டுகிறேன். இன்றைக்கி வந்து சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெல்லாம் செய்கிற மாதிரி என்ன செய்யலாம் இதுக்குன்னு இன்றைக்கி நீங்கள் யோசிப்பீங்க பாருங்கள். அந்த யோசிக்கிற 5 நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிக்கக்கூடிய ஒரு சூப்பரான சைட் டிஷ் இது. அதுவும் வெங்காயம் மட்டும் இருந்தாலே போதும், மற்றபடி நமக்கு எந்த காய்கறி எதுவுமே தேவையில்லை. இன்ஃபேக்ட் நார்த் சைடில் வந்து பியாஸ் பேசன் சப்ஜி அப்படின்னு இது ரொம்ப ஃபேமஸாக, அங்கே நீங்கள் எங்கே போய் டிஃபன் சாப்பிட்டாலும் பூரி கூட இது தான் கொடுப்பாங்க. ஆனால் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும், நமக்கும் எமர்ஜென்சிக்கு சட்டுன்னு கை கொடுக்கும். யோசிக்காமல் வெங்காயம் மட்டும் இருந்தால் பாருங்கள், டக்குன்னு செஞ்சிடலாம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னால் நம்மளோட சிம்பிள் சமையல் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லைக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஆல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தான் வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும், நீங்களும் உடனே பார்க்கலாம். இன்றைக்கி நான் 3 பெரிய வெங்காயம் நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், 1 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 4 பல் பூண்டு, 1 சின்ன துண்டு இஞ்சி லேசாக இடித்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் கருவேப்பிலை. இவ்வளோ தான் தேவையான பொருள். இப்போ வாணலி வச்சாச்சு. 4 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். தாளிக்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்மளுடைய உருளைக்கிழங்கு மசால் பூரி மசாலா செய்வோம்ல அதே மாதிரி தான். ஆனால் அந்த உருளைக்கிழங்கு இல்லாமல் அதுக்கு பதிலாக நம்ம இதில் கடலை மாவு சேர்ப்போம் அந்த திக்னஸ் கொண்டு வரதுக்காக. இப்போது 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு கொஞ்சம் தாராளமாக போடுங்க, அது சாப்பிடும்போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ 3 பெரிய வெங்காயம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி நீல நீளமாக தான் கட் பண்ணணும். அதுக்கு முன்னால் 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் கம்மியாகவே பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் போட்டுடலாம். வெங்காயம் வந்து ப்ரௌன் கலரெல்லாம் வதங்க வேண்டாம், லேசாக வதங்கி அந்த கண்ணாடி பதம் வதங்கும் இல்லையா அந்த அளவுக்கு வதங்கினாலே நமக்கு போதும். சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் நான் 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். அந்த 1 டீஸ்பூன் உப்பே இந்த டிஷ்க்கு சரியாக இருக்கும். அப்போ நமக்கு 1-2 நிமிஷத்துக்குள்ளே வெங்காயம் நல்லாவே வதங்கிடும். ஸோ உப்பு போட்டாச்சு, கரெக்டாக 1-2 நிமிஷம் வதக்குங்க போதும். அதுக்கப்புறம் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஏன்னா இதில் வந்து காரத்துக்கு நம்ம பெருசாக எதுவும் சேர்க்க மாட்டோம், அந்த பச்சை மிளகாவோட காரம் தான் இருக்கும். ஃப்ளேவருக்காக கொஞ்சோண்டு நான் சாம்பார் பொடி சேர்ப்பேன். இப்போ தக்காளி, பச்சை மிளகாய், நம்ம இடித்து வச்ச இஞ்சி பூண்டு, அதுக்கப்புறமா கருவேப்பிலை, எல்லாத்தையுமே ஒன்றாவே சேர்த்துடலாம். சேர்த்து இந்த தக்காளி மசிஞ்செல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை, தக்காளி அங்கங்கே கொஞ்சம் முழுசு முழுசாக அப்படியே இருந்தால் தான் இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்க்குறேன், அண்ட் 1/2 டீஸ்பூன் சாம்பார் பொடி. நம்ம சாம்பார் பொடி ரெசிபி ஆல்ரெடி போட்டிருக்கோம், இல்லை நீங்கள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கின பொடியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இது ஒரு சின்ன ஃப்ளேவர் கொடுக்கும், அதுக்காக தான். இப்போ இதெல்லாம் சேர்த்து அந்த மசாலா தக்காளி எல்லாமே ஒன்றா சேர்த்து ஒரு வதக்கு வதக்கி விடுங்க. வதக்கிட்டு 1/2 கப் தண்ணி ஊற்றுங்க. ஜஸ்ட் 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில், ஏன்னா இந்த மசாலாலாம் கொஞ்சம் அப்படியே பிளெண்ட் ஆகி வரணும், அதுக்காக மட்டும்தான். 1 மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 2-2 நிமிஷம் வைக்கலாம். ஜஸ்ட் 2 மினிட்ஸ் போதும். இப்போ இது கொஞ்சம் லேசாக அப்படி 1 கொதி வரட்டும், அதுக்குள்ளே நான் இப்போ 1/2 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த கடலை மாவு வந்து நீங்கள் லேசாக வெறும் வாணலியில் ரோஸ்ட் பண்ணி தான் போடணும். அப்படியே பச்சை கடலை மாவு போட்டிங்கன்னா அந்த மாவு வாசனை வரும். எப்பயுமே நான் 100 கிராம் கடலை மாவை லேசாக வறுத்து ஆற வச்சு பாட்டிலில் போட்டு வச்சுப்பேன். ஸோ இந்த மாதிரி கிரேவிஸில் நீங்கள் கடலை மாவு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லேசாக வறுத்த மாவு போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த கடலை மாவை 1/4 டம்ளர் தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி விட்டுட்டு அதை அப்படியே அதில் ஊற்றிடுங்க. ஊற்றினோடனே நல்லா கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சிடும். நான் முதல்ல சொன்ன மாதிரி நம்ம வறுத்த மாவு அப்படிங்கிறதுனால அந்த மாவு வாசனை வராது, சட்டுன்னு 1 நிமிஷம் கொதிச்சாலே போகும், உங்களுக்கு ரெடி ஆகிடும். இது கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இவ்வளோ திக்னஸ் வேணான்னா நீங்கள் கொஞ்சமாக சுடுதண்ணி ஆட் பண்ணுங்கள், பச்சைத்தண்ணி ஆட் பண்ணாதீங்க. சுடுதண்ணி ஊற்றி கொஞ்சம் உங்களுக்கு தேவையான திக்னஸ்க்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக நல்ல பொடியாக நறுக்குன கொத்தமல்லி தாராளமாக போடுங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள். 5 நிமிஷம் தான் இதோட செய்கிற டைமே உங்களுக்கு.
நீங்கள் இந்த பக்கம் மாவு பிசைஞ்சு வச்சுட்டு இது செஞ்சுட்டு சப்பாத்தி கூட ரொம்ப நல்லாயிருக்கும், தோசைக்கே ரொம்ப அட்டகாசமாக இருக்கும், அண்ட் ஆப்பம் இடியாப்பம் பூரி எல்லாத்துக்கூடையும் நல்லாயிருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு டேஸ்டியான ஆனியன் மசாலா கிரேவி இது. அவ்வளோதான், இப்போ ரெடி ஆகிடுச்சு. வேணும்னா ஒரு அரை மூடி எலுமிச்சம்பழம், உங்களுக்கு அந்த அந்த எலுமிச்சம்பழத்தோட ஃப்ளேவர் பிடிக்கிறவங்க அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து லைட்டாக பிழிஞ்சு விட்டுட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சூப்பரான ஆனியன் கிரேவி ரெடி. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். பியாஸ் பேசன் சப்ஜி அவ்வளோ பெருசாக கஷ்டப்பட்டு நம்ம ஏன் சொல்லுவானே, நம்ம வெங்காய மசாலானே சொல்லிப்போம். செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நண்பர்கள் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சிம்பிளி சமையல் சேனலில் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது சிம்பிளி சமையல், நான் உங்கள் ரேகா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பபாய்.